சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.27 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.71 புள்ளிகள். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 385 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 16 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 342,968 நபர்கள் ஆகும். ஹபாபின் 8 இமாம்களின் அழகிய ஹீராத் இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் அற்புதமான குரல் வளத்தில் அந்த 8 இமாம்களின் அழகிய ஹிராத் இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டதற்காக எகிப்திய பாடர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு தொழிலாளியை முதலாளியின் அனுமதியின்றி ஒரு நிறுவனத்திலிருந்து மாற்ற முடியும் மனிதவள அமைச்சகம். சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு தொழிலாளியின் முதலாளியை அனுமதியின்றி மாற்றுவது அனுமதிக்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்தியது. அமைச்சின் பதில் வந்தது, பயனாளியொருவரின் விசாரணையின் பின்னர் ஒரு தொழிலாளி தனது முதலாளியின் அனுமதியின்றி மின்னணு முறையில் தனது சேவைகளை மாற்ற முடியுமா என்று கேட்டார். அதற்கு மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் உத்திபூர்வ வாடிக்கையாளர்கள் பராமரிப்பு கணக்கு ட்விட்டர் வழியாக பதிலளித்திருக்கின்றார்கள். தொழிலாளி உரிமம் அற்றது பதிவிட அனுமதி இகாமா காலவதியானால் ஒரு தொழிலாளி தனது தற்போதைய முதலாளியின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு நிறுவனத்திலிருந்து மாற்றப்படலாம். பயனாளிகளின் விசாரணைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மனிதவள அமைச்சு சேவையை மாற்றுவது மற்றும் ஒரு தனிப்பட்ட ஆதரவாளரிடமிருந்து ஒரு நிறுவனத்தின் தொழிலை மாற்றுவது தற்காலிகமாக கிடைக்கவில்லை என்கின்றார். உலகளாவிய உச்சி மாநாடு ரியாத்தில் புதன்கிழமை தொடங்குகின்றது. சவுதி அரேபியாவின் அருகிலுள்ள கிழக்கு பிராந்திய நாடுகளுக்கிடையில் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கோடோக்ஸிம். நன்றி. என்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விரிவான தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.